வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெட்டில் வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெட்டில் வந்து நம்ம ரொம்ப சிரமம், ஹோல் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க வேணாம். எப்பயுமே வந்துட்டு கிளாத்தில் எப்படி போடுறோமோ சேம் டிசைன்ஸ் வந்து தான் நம்ம நெட்லேயும் போட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து இந்த கை எடுத்துகிட்டா கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதுக்கு கீழே ஒரு கிளாத் வச்சுக்கலாம் அதுக்கு தெரியாத மாதிரிக்கு. ஸோ வந்து இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, ஒரு பிங்க் கலர் ஷால் வச்சுருக்கேன். எப்போவும் போலவே நம்ம ஒரு மோட்டிவ் போடுறோம் அப்படின்னா அவுட்லைன் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இதுக்கு அவுட்லைன் போட போகிறோம். நான் அதுக்கு நார்மலாக நம்ம கிளாத்தில் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, சேம் அதே நீடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை சுற்றியும் ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்லைன் மட்டும் போட்டுக்க போகிறேன். அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட் ஒர்க்ஸு, த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், டபுள் ஜரி. நம்ம வந்து நார்மலாக வந்து சிங்கிள் ஜரி ட்ரை பண்ணாதீங்க, அது ஈஸியாக இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு அது லுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, டபுள் ஜரி போடுறதுக்கும் சிங்கிள் ஜரி போடுறதுக்கும். நம்மளுக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கும் செயின்ஸு. ஸோ வந்து இதுவும் சேம் அதே மாதிரி தான் நம்ம கிளாத்தில் போடுற மாதிரி. இது கொஞ்சம் சின்ன ஃப்ரேமில் போடுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் தெளிவாக காட்டணும் அப்படின்னா பக்கத்தில் வச்சு காட்டணும், உங்களுக்கு நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம கிளாத்துக்கும் நெட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது, சேம் அதே திங் தான். ஸோ வந்து உங்களுக்கு செயின் எப்பயும் போடுவேன் இல்லையா, அதே தான். இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த பின்னாடி பக்கம் வந்து உங்களுக்கு தெரியறதுனால தெரியும் நம்ம கை எப்படி சுற்றுறோம் அப்படின்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டினா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து செயினாக போட்டு காட்டுற மறுபடியும் பக்கத்தில் வச்சு. அஸ் யூஷுவல் நம்ம வந்து கிளாத்தில் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். அதில் ஹோல் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எப்பயும் போல் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா அது வந்துடும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த நெட்டில் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கிளாத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து நிறைய மோட்டிஃப்ஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரைடல் ப்ளவுசஸ் ஆர் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது பேக் நெக்கில் மட்டும் நம்மளுக்கு ஒரு சின்ன மோட்டிஃப் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இது நம்ம அதுக்கப்புறமா நம்ம பீட் ஒர்க், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் கலரில் பீட்ஸ் வச்சுருக்கேன் நான். அந்த நம்ம கிளாஸ் கிளாஸ் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி நம்ம அந்த கிளாஸ் பீட்ஸ் தான் வந்து அடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ்க்கு பதிலாக கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. நம்ம வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பட் இந்த டவுட் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லா வீடியோஸ்லேயும் அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான், அதாவது மிஷினில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெய்லரிங் மிஷினில் அந்த த்ரெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து அந்த நம்ம அந்த பீட் கலரில் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அந்த கிளாத் கலரில் யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த இடத்துல என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த த்ரெட்டோட கலரை. மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சேஞ்ச் ஸ்டிச் மாதிரி இந்த பீட்ஸ் ஒர்க்கையும் வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஜூமில் கொஞ்சம் பக்கத்தில் காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் நம்ம ரெண்டு ரெண்டு பீட்ஸாக எத்தனை, அதாவது நம்ம எந்த கிளாத்தில் மாற்றி போட்டாலும் சேம் வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு அட்டாச் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பீட் வச்சு முடிச்சுட்டு ஸ்டோன் செயின்ஸும் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒவ்வொன்றையும் காமிக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் பீட் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டேன். ஸ்டோன் வந்து நம்ம சென்டரில் மட்டும் வைக்கணும், அது மட்டும் வைக்கிறேன். இந்த சைடில் இருந்த பெட்டல்ஸ்க்கு ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் நெக் லைன்ஸ்க்கெலாம் நம்ம வச்சோம் அப்படின்னா நான் வந்து ஒன் சைடாக அந்த சுகர் பீட்ஸை தள்ளி போகிற மாதிரிக்கு அட்டாச் பண்ணுவேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம அதனுடைய ப்ரொசீஜர் வந்து ஸ்டோன் செயினை வந்து எஸ் ஷேப்பில் வந்து அட்டாச் பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த மோட்டிஃப்க்கு பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது வளைஞ்சு வரணும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோன் செயின் வந்து நம்ம நம்பர் 18, இது நம்பர் 18 வந்து தான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு. ஸோ வந்து சின்னதில் அதாவது மினிமம் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு 18 தான். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறது இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட்டோ கிடையாது. நம்ம எப்பயுமே வந்து ஒரு சைடாக வச்சுட்டே போவோம். பட் எஸ் ஷேப்பில் அப்படின்னா நம்ம வந்து பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஒரு ஸ்டிச்சும்
உள்ளே எடுத்து உள்ளே ஒரு ஸ்டிச்சு இப்போ காட்ட பாருங்கள். இப்போ பீட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து இப்போ உள்ளே ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் பீட் சைடு ஒரு ஸ்டிச்சு. சேம் இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த ஷேப் நம்மளுக்கு அது கொஞ்சம் கர்வாக வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து நம்ம உள்ளே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் கொடுக்குறோம் அப்படின்னா சேம் ஒரே சைடு நம்ம தள்ளி போடுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி போட்டுக்கலாம். பட் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம், த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டோன் செயினை வந்து கவர் பண்ணாது. ஸோ சைடில் வந்து அந்த த்ரெட்டு அந்த நம்ம கிளாத்தோட கலர் வந்து கண்டிப்பாக தெரியும், அந்த சாண்டில் கலர். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக முடித்து இப்போ நாட் போட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு லுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில ஐடியாஸும் இருக்கும், அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நார்மலாக வந்து ஃபில்லிங் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு சைடு, நான் இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன்லேயே இப்போ எடுத்துகிட்டு போய் லாங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. நம்ம இந்த நெட்டில் கொண்டுட்டு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிளாத்தில் என்ன ட்ரை பண்ணுவீங்களோ சேம் அதே தான், மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச்சு. நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. ஷார்ட் ஸ்டிச்சு லாங் ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம காமிச்சிருக்கோம். நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் வச்சும் பண்ணலாம், பைப்பிங் த்ரெட் இல்லாமையும் பண்ணலாம். நான் இது வந்து பைப்பிங் த்ரெட் இல்லாமல் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பைப்பிங் த்ரெட் வச்சுக்கோங்க, சேம் ப்ரொசீஜர் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கவே இருக்காது, சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பட் பைப்பிங் த்ரெட் வந்து லைன், இப்போ நான் சென்ட்ரல் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த சைடும் இந்த சைடும் அந்த லைனை தொடாமல் நீங்கள் கொடுக்கணும் பைப்பிங் த்ரெட், அவ்வளோதான். சேம் இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்சி பாருங்கள். ஷார்ட் ஸ்டிச் போட்டு நம்ம த்ரெட்டை, நம்ம டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் மெரூன் கலரு, மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு. சேம் இதே தான் நம்ம வந்து கீழே வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் வந்து கன்ஃபியூஸ் வரும் நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது கரெக்டாக வருமா அப்படிங்கிறது வந்து டவுட் வரும். பட் நீங்கள் வந்து த்ரெட்டை கொஞ்சம் தள்ளி குத்தாமல் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த லைன்லேயே குத்திட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ வந்து இதில் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டு நம்ம போடுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி நம்ம நார்மல் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை சில்க் த்ரெட்லேயே கூட ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். இதுலேயே நம்ம வந்து ஜிக்ஜாக் யூஸ் பண்ணி உள்ளே மட்டும் கட் அவுட் பண்ணி அப்படியே கிளாத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் இது மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. நம்ம ஒரு மோட்டிஃப்க்கு வந்துட்டு ஒரே ஃபில்லிங்கில் மட்டும் பண்ணோம்னா தான் அந்த மோட்டிஃப் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாகவே ஃபில்லிங் ஸ்டிச் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐடியாஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பேட்டர்ன் ஸ்டிச் போடலாம். பேட்டர்ன் ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும், ஹனி காம்ப் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் அது மாதிரி நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இதுவே நம்ம இந்த இடத்துல வந்துட்டு மெரூன், அதாவது ஒரு சைடு இப்போ நம்ம போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து மெரூன் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் வந்து இன்னொரு கலர் கூட நம்ம ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சேம் வந்து சைடில் வருது இல்லையா, அந்த பெட்டல்ஸ்க்கும் சேம் இதே மாதிரி டபுள் கலர் கொடுக்க முடியும். நான் வந்து இதில் சிங்கிள் கலருக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ சிங்கிள் கலர் மட்டும் போட்டு காட்டுறேன். இன்னொரு மோட்டிஃப் வரும்போது டபுள் கலர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம் ஈஸியாக. சேம் இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட் போட்டு முடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சென்ட்ரல் லைட்டாக ஒரு சின்ன கேப்போட நீட்டாக அழகாக முடிஞ்சிருச்சு. இந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வைப்போம், அது ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம இது ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் போடுவோம். இப்போ வந்து சைடில் இருக்க பெட்டல்ஸுக்கு ஒன் சைடு எப்படி போடுறது அப்படின்ற டவுட் வரும். சேம் அதே மாதிரி தான் ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம ஒரே மாதிரி ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சென்டர் பெட்டலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி ஷேப் இருந்துச்சு, ஸோ அதனால் நம்ம ரெண்டு சைடு போட்டோம். பட் இதுக்கு அப்படி கிடையாது, ஒன் சைடு பெட்டல் தான். ஸோ ஒன் சைடு மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இது. நம்ம நெட்டில் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் நெட்டில் போடுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். நான் மேக்ஸிமம் வந்து மோட்டிவ்ஸ் வந்து நிறைய அந்த மாதிரி கோல்டன் கலர் நெட் கிளாத்தில் போட்டு வச்சுப்பேன். அதை வந்துட்டு ப்ரைடல் ப்ளவுசஸ் ஆர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு அர்ஜென்ட்டாக கேட்குறவங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுப்பேன், அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். சேம் வந்து அது மாதிரி ஒரு வீடியோ வந்து இன்னும் போடலை, போடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
ஆக்சுவலாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நெட் கிளாத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அப்போ இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ரொம்ப நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நெட் கிளாத்தில் ஒரு மோட்டிவ் போட்டு காமிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு மோட்டிவ் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. டக்குன்னு லோட்டஸ் வரைஞ்சதுக்கப்புறம் தான் என்ன போடுறதுனே தெரியல, அப்புறமா தான் ஸ்டிச்சஸ் யோசித்தேன், ஓகே ஃபில்லிங்கே பண்ணலாம் அதுவே நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்ற எல்லா ஸ்டிச்சஸும் யோசித்து பார்த்தேன், பட் வந்து நம்மளுக்கு ஷார்ட் பீரியடில் போடுற மாதிரி இருக்கும், இனிமேல் டெய்லி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கும் போடணுன்னு அர்ஜென்ட்டாக போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபில்லிங். அது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும்னு கூட எனக்கு தெரியாது ஆரம்பிக்கும் போது, பட் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சென்ட்ரல் ஃபில்லிங் நம்ம போடும்போதே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸோ இதை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மோட்டிஃப் வந்து லோட்டஸில் ஃபுல்லாக போட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து நம்ம சென்ட்ரலையும் அந்த ஸ்டோன் செயின் வைப்போம்லையும் அதை வச்சாச்சு. சேம் வந்து இந்த செயின்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி எஸ் ஷேப்பில் தான் வந்து அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் அந்த த்ரெட் இருக்குது இல்லையா, அது கோல்டன் த்ரெட் இல்லாமல் நான் வந்து சில்க் த்ரெட்டு, இந்த மெரூன் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் வந்து ஆப்போசிட் கலரில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரெட்டு வந்து எவ்வளோ இம்போஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம இது ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் ஜிக்ஜாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது பேக் நெக்கில் வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு ஸ்டோன் செயின்ஸு பீட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லோட்டஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் கொடுத்தா அதோடைய சேர்த்து கொடியும் கொடுத்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ஜென்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மோட்டிவ்ஸ் எடுத்து வச்சு. இது மட்டும் இல்லை, பீகாக்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய மோட்டிவ்ஸ் வந்து நீ அடுத்தடுத்து வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்ன இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.